சில அடிப்படை விஞ்ஞானத்தை தான் நாம சிந்திக்கிறோம். அடிப்படை விஞ்ஞானம், அது விஞ்ஞானம் சொன்னோன்னு ஏதோ கல்லூரியில போய் எம்எஸ்சி பிஹெச்டி அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டியது இல்லை. நாம கையாளுற விஞ்ஞானம் படிக்காதவங்க ஒரு சாதாரண மனிதன் கூட புரிந்து கொள்ள முடியும். ஃபேன் சுத்துதான் கேட்டா ஆமான்னு சொல்றோம், படிக்காதவங்க கூட சொல்லலாம். சுத்துறதுனால என்ன வருது? காத்து வருது. அப்ப சுத்தலைன்னா காத்து வருமா? வராது. ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம், இந்த ரூம்ல காத்து இருக்குமா? காத்து இருக்குமா? இருக்கும். அப்ப ஃபேன் சுத்துறதுனால என்ன நடக்கு? ஃபேன் சர்க்குலேட் ஆகுது. எதை சர்க்குலேட் பண்ணுது? சர்க்குலேட் பண்ணலாம், அழுத்துதுன்னு சொல்லலாமா? மேல தலைமையில் ஃபேன் சுத்துது. ஃபேன் சுத்தல இப்போ காத்து இருக்கு, இருக்குல்ல. ஃபேன் சுத்த உடனே அந்த காற்று அது என்ன பண்ணுது? தள்ளுது. அப்ப என்ன விஞ்ஞானம் புரிஞ்சுக்கிட்டோம்? சுழற்சி இருந்தால் தள்ளும், அழுத்தம் ஏற்படும். இது படிக்கணுமா? படிக்கணுமா? அது படிக்க வேண்டாம். நல்லா புரிஞ்சு விடுங்க. எங்க சுழற்சி இருக்கோ, சுழற்சினா சுழல் சக்தி. ஃபேன் தான் சுத்துது, ஆனா அது சக்தி தானே சுழலை வைக்குது. அப்ப அது என்ன? சுழல் சக்தி. அது என்ன வருது? அழுத்தம். அது என்ன சொல்ல? தள்ளும் சக்தி. இதுதான் விஞ்ஞானம். சரிதானா? இது இதுதான் அடிப்படை. இதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய மேஜிக் எல்லாம் பண்ண போறோம், வாழ்க்கையில் அற்புதங்கள்லாம் பண்ண போறோம். அலையும். அப்ப அலைனா என்ன? இப்போ கடல்ல பாக்குற அலை இல்லை, என்ன வருது? அழுத்தம். அதான் அலை. அழுத்த அலைதான் எப்படி வருது? அழுத்தமா வந்துருக்கு. அழுத்தும் அலை சொல்லாம அப்படி. அது ஸ்ப்ரெட்டிங் எனர்ஜி, ஸ்ப்ரெட்டிங் வேவ், என்ன வேணாலும் சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ரோசாப்பூ இருக்கு, நீங்களும் இருக்கிறீங்க. என்ன நடக்கு? ரெண்டு இருக்கு. என்ன நடக்கு? என்ன நடக்கா? கேள்வி தப்போ, கேள்வி தப்பு. ரோஜாப்பு இருக்கு, நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கிறீங்க. என்ன நடக்கு? என்ன நடக்குன்னா வாசனை உணர்றோங்கிற ஒரு நிகழ்வு. வாசனை எப்படி உணர்றோம்? வாசனை எப்படி வருது அப்படின்னா, எப்படி வருது? காற்றுல வருது சொல்லக்கூடாது. காற்று இல்லாத இடமே இல்லை. காற்று இருந்தாதான் வரும்னு இல்லை, காற்று இருக்கு ஆனா காற்றுல வாசனை வரல. அந்த ரோஜா பூக்குள்ள என்ன இருக்கு? அணுக்கள். எல்லா பொருளும் என்ன இருக்கு? அணுக்கள். அணுக்கள் என்ன? தனித்தனி சுத்தக்கூடிய சுழல் அலை சக்தி. அப்ப ரோஜா பூக்குள்ள ரோஜா பூ அப்படி சிவனேன்னு சும்மா தான் இருக்கு. ஆமாவா? இல்ல, சும்மா இருக்குல்ல. அது அதுக்குள்ள இருக்கிற அணுக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப சும்மா இருக்க சுத்திட்டு இருக்கா? நம்ம கண்ணுக்கு தெரியல. கண்ணால் காண்பது உண்மையா பொய்யா? பொய். ஏன் கண்ணு என்ன பாக்குது? சுத்தலைன்னு பாக்குது. ஆனா உள்ளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? சுத்திட்டே இருக்கு. சரிதான? நம்ம அப்போ உள்ளுக்கு சுழற்சி இருந்தால் அந்த பொருளிலிருந்து என்ன வரும்? ஃபேன் சுழன்றால் தள்ளும் சக்தி வரும். ரோஜாவும் சுத்திட்டு தானே இருக்குப்போ. அப்ப ரோஜால இருந்து என்ன வரும்? தள்ளும் சக்தி. வாசனை வந்து தள்ளும் சக்தி அப்படிதானா? அது தள்ளி வெளியே உள்ளுக்கு இருந்து தள்ளப்பட்டு வெளியில வரும்போது அது உள்ள என்ன இருக்கோ அது எடுத்துட்டு வரவா எடுத்துட்டு வராத? இப்ப அந்த வாசனை எடுத்துருவோம். எங்க வந்து மோதுது? மூக்குல. ரோஜா இப்ப காற்றுல வருதா? காற்றுல வருது நீங்க சொல்லக்கூடாது, கரெக்ட் தானா? சரி, இப்ப செல்வத்துக்கு மனசுக்குள்ள எங்கோ நினைக்க நினைப்புனா என்ன? எண்ணம் தானே. அது வெளியில வருமா? நீ நினைக்கிறப்போ உள்ள நினைக்குதுன்னா ஏக்கிறேன்னு அர்த்தம். நாளைக்கு 10,000 ரூபாய் கொண்டு போய் அதை வாங்கி 15 ரூபாய்க்கு வித்து 5,000 ரூபாய் லாபம் சம்பாதிச்சு நினைக்கிறல்ல? அப்படின்னு நினைக்கிறேன். படிச்சு அப்படி கலெக்டர் ஆகி நினைக்கிறோமா? அப்ப நினைத்தல் என்றால் என்ன? இயக்கம் தானே, மன இயக்கம். அது என்ன சொல்றோம்? எண்ணங்கள் என்றால் மன இயக்கம். அப்ப ஒரு இயக்கம் இருந்தால் என்ன வரும்? ஒரு அலை. அப்ப நம்முடைய மன இயக்கம் எண்ண அலைகளாக மாறும். உடம்பு அப்பாட்ட வந்து ஒரு பைக் வேணும்னு ஆசைப்படுறேன். அப்பனும் கோவக்காரன், கேட்டால் அடிச்சு போடுவான் அப்படிதானே? அல்லது வீட்டுக்கார்ட்ட ஒரு 4 பவுன் செயின் வாங்கணும், கேட்டால் கோவச்சுக்குவாரு. ஆனால் இப்படி நீங்கள் நல்லா தம் பண்ணி பழகிட்டீங்கன்னு ஏன் அவனை சொல்ற கேள்வி? நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு அவர் கொஞ்சம் கஞ்ச காசுலாம் வச்சிருக்காரு,
உனக்கு ஒரு செயின் வேணும். ஒண்ணு நீ நல்ல தவத்துல ஒரு சிங்கிளா ஒரு கழுத்துக்கு ஒட்டியா ஒரு சின்ன செயின் ரெண்டு போடல, அதான் நல்லா இருக்கும். அது ஒரு பெரிய ஆசை இல்லை, சாதா ஆசை இல்லை. நீ இப்போ படிச்சு முடிச்சு வேலைக்கு போற, டவுன் பஸ்ல அடிக்கடி பைக் வாங்கினா பரவாயில்ல, அப்பாட்ட கேட்கணும். நல்லா தவத்துல அப்படி ஈஸியா உட்காந்து இப்போ மன விரிவு உனக்கு சொல்லி தந்தேன்னா பிரணவ தவம், அவர் அப்படியே மனசை விரிச்சு அதுல உங்க அப்பாவை உள்ள கொண்டு வரும், கொண்டு வந்து மனசுல சங்கல்பம், அப்பா டெய்லி டவுன் பஸ்ல போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கு, கூட்டமா இருக்கு, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது, நீ ஒரு பைக் வாங்கி கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம தவத்திலே இருந்தான். என்ன விட்டாஷ் இந்த எண்ணில என்ன ஆகும், யார நினைச்சிருந்தால என்னாலேயே கொடுத்தோம், அப்பா சபத்தாலே யார்கிட்ட போவோம், உங்க அப்பாட்ட போய் அவர் மூக்கில பூ மோதுற மாதிரி அவர் மண்டையில போய் போவோம், புத்திங்கிறதுல இருக்கு மூளங்கிறதுல இருக்கு, அங்க போய் மோதி அவருக்கு ஒரு நினைவு கொடுக்கும். நம்ம பையன் அடிக்கடி கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறான், நம்ம பெத்த பிள்ளை இல்ல, சரி பணம் இல்லைதான், சரி இப்படியா வாங்கி கொடுப்போம், இன்னும் அவருக்கு ஒரு எண்ணம் வந்து வாங்கி கொடுத்துருவோம். ஆச்சரியமா இருக்குல்ல, கேக்குது இதை வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாரு, எண்ணியர் எண்ணியர் அப்படின்னு அர்த்தம் யாரு நினைக்காம, எண்ணியர் எண்ணி ஆங்கு ஏதுவர். நீ நினைச்ச என்ன நினைச்ச, பைக் வேணும்னு, என்ன என்ன எண்ணி ஆங்குன்னு என்ன அர்த்தம், பைக் வேணும்னு நினைச்ச இல்லையா, எண்ணியர் எண்ணி ஆங்கு எய்துவர், எப்போ எண்ணியர் திண்ணீராக பே, மனம் ஒடுங்கி இருக்கணும், வெப்பராளாலும் படக்கூடாது, எமோஷன் ஆகக்கூடாது, அப்பாட்ட போய் சண்டைக்கு போகக்கூடாது, வாங்கி கொடுக்க மாட்டான், மாசம் வந்து 10,000 சம்பாதிக்கிறோம், 5,000 உன் கணவன் அடைச்சிக்கிறேன் அப்படின்னு அப்பாட்ட சில பசங்க சண்டை, கணவன் மனைவி கிட்ட சண்டை வரும், நம்ம தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு விருப்பத்தை பூர்த்தி செய்வதுக்கு சண்டையெல்லாம் போட்டுக்கோ, இப்ப அதெல்லாம் போட வேண்டாம், சீக்கிரட் தான் அமைதியா இருந்து நினைச்சீங்கன்னா போதும், எப்படி இருக்கணும், அப்படி அமைதியா இருந்து சும்மா எல்லாம் இருந்தா நினைச்சலா நடக்குமா, நடக்கும், இதுதான் அலையக்கம். எப்படி எனக்கு உதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம வீட்டுல ஃப்ளோர்லாம் நீட்டா இருக்கு, கழுவி எடுத்து சுத்தமா துடைச்சி வச்சு ஒரு சாக்லேட்டை திறந்து போட்டோம்னு வச்சுக்கோம், என்ன வரும், வீடு சுத்தமா இருக்கு, அங்கேயும் பார்த்தா ஒரு எறும்பையும் காணும், ஆனா போட்டா ஒரு அரை மணி நேரத்துல ஒரு 10-20 எறும்பு வந்தது, எங்க இருந்து வந்தது எப்படி, அது எதுக்காக வந்தது, போதே சாக்லேட்டை சாப்பிடுது, அதுக்கு சாக்லேட் கிடைக்குது தெரியுமா, நீ சொல்லு என்ன எறும்புக்கு ஆண்டனா இருக்கு, சரி ஆமா தெரியுமா உனக்கு, பாச்சாக்கு எறும்புக்குலாம் ஆண்டனா இருக்கு, பார்த்து பேர் இப்படி ரெண்டு ஆடிட்டு இருக்கு, சரி ஆண்டனா என்ன பண்ணுது, அது அது புரியுதா என்ன நடக்குதுன்னா, சாக்லேட்னா என்ன, சாக்லேட்னா சாக்லேட்னு சொல்லக்கூடாது, சாக்லேட்னா என்ன, அணுக்களில் நிறைய வச்சுக்கோ, அந்த அந்த அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சாக்லேட், ஆனால் அது சாக்லேட் அல்ல, அணுக்களின் கூட்டம், அணுனா புரியுதில்ல, தன தன சுத்திட்டு இருக்க சுழலாளி, அப்போ அந்த சாக்லேட்டுக்குள்ள அணுக்கள்லாம் சுழண்டு சுழண்டா என்ன வரும், தள்ளு சக்தி போகுமா, அந்த தள்ளும் சக்தியில என்ன இருக்கும், இந்த சாக்லேட்டுடைய வாசனை இருக்கும், ரோஜாலேருந்து வாசனை வந்தது இல்லை, அது அப்படி போய் அங்கே அங்கேயே போற எறும்புக்கு மூக்கில் போய் என்ன செய்யும், எறும்பு அலர்ட்டா இருக்கும் தெரியுமா உனக்கு, அப்படின்னா புரியுதா, நீ அலர்ட்டா இருக்க மாட்டேன், கூட்டு வாங்கலாம்னு நினைப்பேன், அடுத்த அதோட ட்ரெஸ் வாங்கினா என்ன, மெட்ராஸ் வேலைக்கு போன என்ன, இல்லை வேலை பயிர் படிக்க போலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஒரே குழப்பம், நம்ம மைண்ட் எப்படி இருக்கு, சரியா சீராக இல்லை, செதற மனசு, ஆனா எறும்புக்கு மனசு செதறாது, அதுக்கு பசிக்குது, அது நினைப்பு போல நீ சொன்ன ஆண்டனால இருக்கும், எங்கேயா இருந்து வாசனை வரும், அதுக்கு பார்த்து அலர்ட் ஜாக்கிரதையா இருக்கு, அது அடிக்குது வாசனை மூக்குக்கு வருது, அப்போ அது கண்ணு கிடையாது தெரியுமா உனக்கு, எறும்புக்கு உனக்கு தெரியுமா, எறும்புக்கு கண்ணு கிடையாது, சரி அது கிடையாது தெரிஞ்சுக்கோ, நல்ல மூக்கில் இருந்து அந்த மனசு பூரா இருக்கும், இப்போ அந்த சாக்லேட்ல இருந்து வாசனை வந்துருச்சா, எந்த டைரக்ஷன்ல இருந்து வருது அப்படின்னு அதை ஃபீல் பண்ணும், அதே நடந்து வர கரெக்டாக சாக்லேட்டில் வந்துருக்காங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எறும்பு தன்னுடைய உணவை தேடியதா இல்லை, தேடி ஓகே, ஓ ஆன்சர், ஓ ஆன்சர் என்ன, தேடி தேடலை, அப்போ அதுக்கு எப்படி கிடைச்சது, இப்படி சொல்லலாமா, எறும்பு தன் உணவை தேடவில்லை,
உணவு தன்னுடைய இருப்பிடத்தை எறும்புக்கு அறிவித்தது. அறிவிச்சுதா? எப்படி அறிவிச்சது? அதுல என்ன அனுப்பிச்சு? தள்ளும் சக்தி அனுப்பி, ஏ எறும்பே நாங்க இருக்கேன்னு சொல்லி. இது இலக்கியமா பேசுற அப்படின்னு சொல்லல, பட் விஞ்ஞானம் என்ன பண்ணது அப்படிதானா? இப்ப பாரு, எறும்பு தன் உணவை தேடி அலைந்ததா, உணவு எறும்பை ஏதோ நாங்க இருக்கிறேன்னு அழைத்ததா? ரெண்டாவது சொன்னதுன்னு சரி, அப்ப எறும்புக்கு என்ன வேணுமோ அது எறும்பு தேட வேண்டிய அவசியம் இல்ல, சும்மா அலர்ட்டா இருந்தா போ. அவர் உனக்கு பைக் வருமான என்ன பண்ணணும்? அலர்ட்டா இருக்கணும், சும்மா இருக்கணும். சீக்கிரம் புரியுதா? உன் வாழ்க்கையில வந்து எல்லாம் நடக்கும், பேராசையே இல்லை. பேராசைன்னா புரியுதா? உங்க அம்மா உங்க அப்பாவில் உனக்கு பைக்கே வாங்கி தர முடியாது, நீ ஆசைப்பட்டு அவர் எப்படி வாங்கி தருவார்? சைக்கிள் வாங்கி தருவார், கரெக்டா? அப்போ உன்னுடைய தேவைகளை நீ வந்து நிர்ணயிக்க தீர்மானிக்க, அப்படிதான் புரியுதா? ஓ, உனக்கு உங்க வருமானத்துக்கு வருமானத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கார்லாம் வாங்க முடியும். நீ நாளைக்கு வேலைக்கு போயிட்டு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம், 5,000 ரூபாய் காருக்கு லோன் அடைக்கலாம். அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரு வாங்கலாம் தானே? அப்போ ஆசையை என்ன பண்ணிக்கணும்? உன்னோட தேவையே ஆசையே தீர்மானிச்சு வச்சுக்கணும். இது பேராசையா தேவையினால வந்த ஆசையா? தீர்மானிக்கலாமா? தீர்மானிக்க. உங்க அப்பா அம்மா உண்ட எப்படி இருக்கணும்? நீ அப்பா அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்? பாசமா. இது ஒரு ஆத்மார்த்தமான தேவை தானே? இந்த மாதிரி ஆத்மார்த்தமான தேவையை மனசுல வச்சுக்கிட்டு தவம் பண்ணிட்டு சும்மா இருந்தீங்கன்னா போதும், தேவையான பொருள் ஒன்று தெரியும். இதை வச்சுதான் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தேடாதே பார், ரெண்டே வார்த்தை, தேடாதே பார், டோன்ட் சீக் பட் சி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எதை எதற்காக தேடுகிறாயோ அது இதோ கிட்ட இருக்கு, ஒன்ட்ட இருக்கு, பாருங்கிற. நீ தேட வேண்டாம். அப்ப இந்த அலை இயக்க தத்துவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அலைதான். இப்போ உதாரணமா, இந்த கையில ஒரு ரிமோட் வச்சிருக்கேன், இத பருப்பொருள்னு தமிழ்ல சொல்றோம், அப்படிதான் கெட்டி பொருள். ஆனா இது உண்மையிலே பொருள் அல்ல, அணுக்களின் கூட்டு. அணு என்ன பண்ணிட்டு இருக்கு? சுழல்ட்டு, சுழல் அலை. அப்ப இது அலையா நிலையா? அலை. ஆனா பாக்குது, பார்த்தா தெரியுதா? வேற அலையவே இல்லை, ஸ்ட்ரைட்டா ஜம்முன்னு நிக்குது. ஆனா உண்மையிலே என்ன பண்ணுது? ஒரு எல்லைக்கு உட்பட்டு அலையுது. அது எப்படி திருத்திக் கொள்ளணும்? ஒரு எல்லைக்கு உட்பட்டு அலையுது, அடுத்த அலை எல்லைக்கு உட்பட்டு அலைந்து விரிவலையை என்ன பண்ணுது? அனுப்புதலை. இப்ப நான் வேற உதாரணம் சொல்றேன். இப்போ நீ போய் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற, நீ அதை தெரியவியா தெரிய மாட்டியா? தெரியல. கண்ணாடி என்ன எப்படி தெரிஞ்சுக்கிற? அதுல நிக்கும் போது உன் உருவம் தெரியுது இல்லையா? அது என்னன்னு சொல்லும்? கண்ணாடி என்னுடைய பிம்பத்தை பிரதிபலிக்குதுன்னு சொல்லு, பிரதிபலித்தல், ரிஃப்ளெக்ஷன். ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ மோதாம அது பிரதிபலிக்கும், மோதாம ஏதாவது ஒண்ணு பிரதிபலிக்குமா? மோதினாதான் பிரதிபலிக்கும். நீ மோதினியா? நீ கண்ணாடி அங்க இருக்கு, நீ 10 அடி இங்க இருந்துட்டு தலைவாரிட்டு இருக்கிற, மோதினியா? மோதல. ஆனா மோதாம பிரதிபலிக்க, அப்ப இதுவும் மோதி இருக்கு. ஆமா தானே? என்ன மோதிச்சு சொல்லு. உன் உடம்புல இருந்து என்ன போகுது? போகுது இல்ல. அந்த அலையில என்ன இருக்கும்? ரோஜா பூல இருந்து என்ன வந்தது? வாசனை. அலை, காந்த அலை. அதுல என்ன இருந்தது? வாசனை. ஏன்னா எந்த பொருள் இருந்து வருதோ அந்த வாசனை எடுத்துட்டு வருது. இப்ப அதே ரோசை கண்ணாடி முன்னாடி வைக்கிறோம், இந்த உருவமும் அங்க போகுது. அப்ப இந்த அலையில என்ன இருக்கு? வாசனை மட்டுமல்ல உருவமும் இருக்கு. முதல்ல என்ன சொன்னோம்? வாசனை மட்டும் சொல்லிட்டே வந்தோம். இப்ப என்ன புரிந்து கொள்றோம்? ஒரு பொருள், பொருளிலிருந்து அலை போயிட்டு இருக்குது. அந்த அலையில என்ன இருக்கும்? அந்த பொருளின் தோற்றமும் தன்மையும். புரியுதாப்பா? தோற்றமும், இப்படி கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன், இங்க இருந்து போற அலையில என்ன இருக்கும்? உன் தோற்றம் இருக்கும். அது போய் இந்த கண்ணாடியில என்ன செய்யும்? மோதம் பிரதிபலிக்கும். சரிதானா? இப்ப பிரதிபலித்தல் என்ன? மோதனாதான் பிரதிபலித்தல். ஆனா நீ போய் உன் உடம்பு மோதல, உன் உடம்பு போன அலை மோதுது. அந்த அலையில என்ன இருக்கு? தோற்றம் இருக்கு. சரி, இந்த தோற்றம்னு சொன்னா அதை தமிழ்ல என்ன சொல்றோம்? ரூபம். தோற்றத்துக்கு ரூபம்னு சொல்றோம்.
உருவம்னா தோற்றம் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த அலையா போகுது இல்லை, அது ரூபமா அரூபமா? அரூபம். ஆனா மோதுனா ரூபம் தெரியுது. அரூபமா மோதி ரூபமா தெரியுது அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அந்த அரூப அலைக்குள்ள இந்த ரூபம் இருக்கு, அது பேர் அரூபா ரூபம்னு பேர். புரியுது? அலை அரூபம் தான், ஆனா இந்த அலைக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஆனா கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கு. இல்லைன்னா அது உருவத்தது என்ன செய்யாது? பிரதிபலிக்காது. இல்லை, இதுதான் ரகசியமான ஏற்பாடு. அலை என்றால் அந்த அலையில, அந்த அலை எதிலிருந்து வருதோ அந்த பொருளின் தோற்றத்தையும் தன்மையையும் அருபமாக எடுத்துக்கொண்டு வரும். அது அருபம் என்பதனால அதுக்கு இடம் வேணுமா இடம் வேண்டாம்? புரியல? பாரதி இருக்க, நீ இருக்குதுக்கு என்ன வேணும்? இருக்கு ஒரு நாலு ரெண்டு அடி ரெண்டு அடி இடம் வேணும், கொஞ்சம் வால்யூமும் வேணும். இந்த எதுக்குமே இடிச்சிடக்கூடாது. சொல்ல போனா நீ இருக்கு இந்த உருவம் வேணும்னு வச்சுக்க, இந்த உருவம் இருக்குது, ஓடுறது போற அலைக்கு இடம் வேணுமா இடம் வேணும்? அது அருவம் தானே. இந்த ஒரு கெட்டி பொருளுக்கு இடம் வேணும். சரி, இப்படி வச்சுக்கோ. செல்வம் இருக்கிற செல்வது காலோட நிழல் கீழே உள்ளது, உன் உருவம் கீழே நிழல் உள்ளது. உன் உடம்புக்கு என்ன இருக்கு? ஒரு பருமன் இருக்கு, அந்த நிழலுக்கு பருமன் இருக்கா? அப்ப அந்த அந்த நிழல்னா என்ன? உடம்பு வெளியில வந்து அலை கீழே விழுந்து பிரதிபலிக்கும், தோற்றமா பிரதிபலிக்கும். ஆனா அது என்ன? நிழல். நிழலுக்கு என்ன வேண்டியது இல்லை? பருமன் இருக்காரு, இருக்காது தானே. அப்போ உடம்பு போற அலைக்கு என்ன இல்லை? பருமன் இல்லை. அது அதுக்கு இடம். அப்ப அது எல்லையற்று போகும். இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னா இங்க இருக்கிற நீ சொன்னா இந்த உடல். ஆனா உடம்பு போற அலை நீயா அல்ல வேற எதுவாகும்? ரோஜால இருந்து போறது அந்த வாசனை தானே. அப்ப ரோஜா தானே போகுது? சார், ரோஜா இங்க தானே இருக்கு. தோற்றத்தில் இங்க இருக்கு, அலை வடிவத்துல எங்க இருக்கு? எங்கும் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் அந்த கண்ணாடி வச்சே புரிஞ்சுக்கலாம். இப்ப கண்ணாடியை 10 அடி தொலைவில் வச்சு நினைக்கிறோம், தெரியுது. ஒரு 100 அடி தொலைவில் பெரிய கண்ணாடி வச்சா தெரியுமா? தெரியும். மேல வச்சா கண்ணாடி மேலே இப்படி பார்த்தா தெரியுமா? தெரியும்ல. அந்த கண்ணாடி எவ்வளவு உயரத்துல போனாலும் தெரியும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய கண்ணாடி, பெரிய பெரிய கண்ணாடி வச்சா நம்ம இருக்கு தெரியும் தானே? 10,000 மேல் உயரத்துல என்னமா தெரியும், தெரியுது. அப்போ நீ 10,000 அடி உயரத்துல நீ இருக்கியா இல்லையா? நீ இங்க இருக்கியா அங்க இருக்கியா? நீ இங்க இருக்கியா அங்கே இருக்கியானா நான் எங்கும் இருக்கேன்னு சொல்லணும். என்ன உதாரணம்? இந்த கண்ணாடிய எங்க வச்சு பார்த்தாலும் என் உருவம் தெரியும். அப்ப என்னிடமிருந்து போகிற அலை இந்த தோற்றத்தை எடுத்துக்கொண்டு அந்த தன்மையை எடுத்துக்கொண்டு எங்கெல்லாம் போகுது? எங்கும் போகுது. போதுச்சா? சரி, போயிட்டு கண்ணாடி இருந்ததுனால மோதிச்சது பிரதிபலிச்சது. கண்ணாடி இல்லை, ஒரு மலை இருக்கு, மலையில மோதினா என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா எதுல மோதினாலும் என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். அப்போ உனக்கு ஏதோ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், உனக்கு முதல்ல வேலை வந்து டெல்லியில கிடைச்சிருக்கு, இப்போ ட்ரிவாண்டத்துக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டுக்கு பக்கத்துல ட்ரிவாண்டத்துல வந்தா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதி. நீ நினைக்கிற சின்ன பிள்ளை அப்படி நினைக்கவே வச்சுக்கோ. நீ என்ன பண்ணும்? அந்த சங்கல்பத்தை போட்டுட்டு பேசாம இருந்தேன்னா உன்கிட்ட என்ன போகுது? அல்ல, எங்க போகுது? எங்க போகுது? ஆனா உன் ஃபைல் மூவ் ஆகணும். எங்க இருந்து? டெல்லியில தான் இருக்கு ஃபைலு. அதை ஒரு மினிஸ்டர் கையெழுத்து போட்டாதான் ஃபைல் மூவ் ஆகும். ஒரு உன் அலை இப்போ எங்க இருக்கு? எங்கும் இருக்கு. ஆனா நீ டெல்லியிலிருந்து ட்ரிவாண்டத்துக்கு வரணும் நினைச்சியா? ஆகவே டெல்லின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அழுத்தத்தை என்ன செய்யும்? அதிகமா கூடும். அந்த ஃபைல் மூவ் ஆகிடும், குயிக்கா மூவ் ஆகும். இப்ப செல்லமாளுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும். ஆனா ப்ரொமோஷன் கொடுத்தா எங்க போட்டுருவான்? மதுரையில போட்டுருவோம். அம்மா நினைக்குது மதுரை போனா பிரச்சனை, நாரூருக்குள்ளேயே ப்ரொமோஷன் கிடைச்சா பெட்டர் நினைச்சிட்டு அப்படியே அமைஞ்சாய் கிடைக்கும்.
இது ரகசியமா தெரியுது, ஆனா விஞ்ஞான ரீதியா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எறும்பு ஸ்வீட், ஒரு உதாரணம் சொன்ன, இந்த உதாரணத்தை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. கண்ணாடி உன் உடலுடைய பிம்பம் பிரதிபலிக்கப்படுது, இந்த ரெண்டு சான்றை வச்சுட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ணா உங்களுக்கு என்ன தெரிய வருது? நான் என்ன நினைக்கிறேனோ அது கட்டாயம் நடக்கும். ஒரே ஒரு கண்டிஷன், நல்லதை நினைக்கணும், ஆத்மார்த்தமான தேவையை நினைக்கணும். அவன் கெட்டு போன நினைச்சாலும் அது நினைப்பு தானே, அப்படி நினைச்சா நடக்குவான். யார் கெட்டு போவா? அவனும் கெடுவா, நீயும் கெடுவ. கண்ணாடியில போய் மோதவும் செய்யும், பிரதிபலிச்சு வாண்டு வரவும் செய்யல. அது மாதிரி அவன் கெட்டு போன நினைச்சானா அவன் கெட்டு போயிடுவான், நீயும் என்ன பண்ணலாம்? நீ கெடாம இருக்கிற மாதிரி யாரும் கெடக்கூடாது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறென்றும் அறியே பராபரமே. தாய்மானவ சுவாமி சொல்ற, எல்லாரும் நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் நினைப்பேன். ஏன் அப்பதான் நான் நல்லா இருக்கணும். எனது என்னாலே போகுது, வாழ்க வையகம், எல்லாரும் நல்லா இருக்கும். சரி, எல்லாரும் எப்படி இருக்கட்டும். வீட்டுல மருமக இருக்கா, மாமியார் மனசு எப்படி இருக்கு? பொதுவா உங்க வீட்டுல இல்ல, பொதுவா அது அப்படிதான் இருக்கும். அப்ப அங்கிருந்து என்ன பிரதிபலிக்கப்படும்? அப்படிதான் வரும். இப்ப ரெண்டு பேருக்கு அடிக்கடி மோதல் வருதுன்னா இந்த எண்ணங்கள் தாக்கா. அப்ப அலை இயக்கம் சொல்ற நம்ம என்ன புரிந்து கொள்றோம்? அலை என்றால் முதல் அலைக்கு பேரு சுழல் அலை. ஒவ்வொரு பொருளும் எதுவால் ஆனது? அணுக்கள். அணுக்கள் என்ன பண்ணது? சுழல் அலை. அப்ப ஒவ்வொரு பொருளும் எதுவால் ஆனது? சுழல் அலை. அதுலேருந்து அது என்ன அனுப்புது? விரிவலை. அந்த விரிவலையில என்ன இருக்கு? அந்த பொருளின் தோற்றமும் தன்மையும் இருக்கு. அது அப்படியே பிரபஞ்சம் முழுவதும் பரவுது, சில இடத்துல மோதுது. மோதல் என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். பிரதிபலிச்சு எங்க வரும்? எங்கிருந்து போச்சோ அங்கே. நம்ம ஊர்ல பழக மொழி இல்லையா, ஒருத்தர் ரொம்ப வசதியா இருந்தா என்ன சொல்லுவோம்? அவனுக்கு என்னங்க கொடுத்து வச்ச மகாராசன். கொடுத்து வச்ச மகாராசன் என்ன அர்த்தம்? இன்னைக்கு ரொம்ப செல்வமா இருக்கான், படிப்பு நல்ல படிப்பு, நல்ல பதவி, எல்லாம் எங்கிருந்து வந்தது? என்ன வார்த்தை சொல்றோம்? கொடுத்து. அதுக்கு அர்த்தம் அவன் என்ன கொடுத்தானோ அப்ப ஒருத்தர் நல்லாவே இல்லை, அவன் கொடுத்து வச்சான், அந்த லட்சணமா இருக்கு. அப்ப நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை பெறுகிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன கொடுக்குறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்ப நீங்க சிம்பிள் தியரி, நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணுமானா நீங்க வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கும். காலையில் எழுந்து பெட்ல வாழ்க வையகம், வாழ்க வளம் அப்படி நினை, வாழ்க வையகம் நினைக்கும் போது உலகம் முழுவதும் இருக்க மக்கள் அப்படி பழகுனா உங்களுக்கு என்னாலே போகுது? எல்லாரையும் வாழ்த்துற அலை. அப்ப உன்ட்ட மோதிட்டு ஏன்ட்ட என்ன வரும்? நீ என்ன பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரன் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? போன வாரம் உங்க விட்டுக்கிட்டுதான் இறக்கிற போது தாண்டி போற சமயத்துல அங்க ஏதோ ஒரு சின்ன பிரிட்ஜு போடுறேன் உங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த பிரிட்ஜு கிட்ட ஒரு போலீஸ்காரன் கண்டுகிட்டு டிராபிக் ஜாம் ஆகுதுல்ல, எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நானும் என் பையனும் கார்ல போயிட்டு இருக்கிறோம். ஏன் ரெண்டு காருக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரரு எல்லாத்தையும் பாக்குற நல்ல வெயில், 11 மணி, பாவம் போலீஸ்காருடைய தொழில், வெயில் என்ன கஷ்டப்பட்டார் பாவம் தான் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணம் வருது. அடுத்த ஃபியூ செகண்ட்ல என் கார் அப்படியே அவர்கிட்ட பாஸ் பண்ணி அவர் என்ன பத்தி சல்யூட் அடி, ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் என்ன பத்தி சல்யூட் அடி, என்ன அவருக்கு தெரியாது, அவர் அறியாமல் எனக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறார். ஏன் அடிச்சாரு? அவருக்கு தெரியாது என்ன அடிக்கணும்னு, அவர் நினைக்கவே இல்லை, அவர் அறியாமலே கை தூக்குது. இது என்ன சொல்ற, கான்சியஸ் அப்படி உள்ளுணர்வு செய்ய வைக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அலையை அனுப்பிட்டேன், என்ன பாவம் நல்லா கொஞ்சம் கஷ்டம், அந்த அலைக்கு என்ன பேரு? அன்பு, கருணை. கருணையோட நினைக்கிறோம் அந்த அழைப்பை மோதி பிரதிபலிக்கிறது. எப்படி என் பையன் அப்பா இவரை தெரியுமா உங்களுக்கு யாரு என்றா? புரியுதா உனக்கு? அப்ப நீ இனிமேல் உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா என்ன செய்யணும்? அன்பு சார். உனக்கு அண்ணன் தம்பி அக்கா தெரிஞ்சு இருக்காதா? இருக்கா? அன்பு செய்யும். அன்பு செய்யறதுன்னா என்ன? அக்கா ஏதோ பாத்திரம் கழுவிட்டு இருக்கா, நம்ம ஏன் பையன் நான் கழுவ மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அக்கா கூட ஒரு பாத்திரம் நானும் கழுவுறேன். புரியுதா உனக்கு? ஏன்னா அப்படி நினைக்கிற போது இந்த எண்ணெய்கள் என்ன ஆகும்? அப்ப நீ நாளே கஷ்டப்பட்டு இன்னொருத்த வந்து உதவும். இப்ப அக்காவுக்கு எதுவும் உதவி செஞ்சதுனால உடனே அந்த அலை போகுது. என்ன அலை? அன்பு அலை, கருணை அலை போகுது. அப்ப நீ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க? இதான் கொடுத்து வைக்கிறது.
அப்ப இந்த உலகத்துல நான் கம்மியா தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஆழமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த அலை இயக்கம் என்பதுல ரொம்ப ஆழமான விஷயம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது. திருப்பி கேட்கிறேன், பாரதி நீ எங்க இருக்கிறாய், வேர் யூ ஆர். சாதாரண லேங்குவேஜ் ஐ ஆம் ஹியர், உண்மை என்ன ஐ ஆம் எவ்ரிவேர். அப்ப எவ்ரிவேர்னா பிரபஞ்சம் முழுவதும் இருக்க, அப்ப உன்னுடைய உருவம் உலகதானா விஸ்வரூபமா, அத உணர்றதுக்கு தான் நம்ம கொடுத்த பிரணவம். இது சப்ஜெக்ட், உண்மையில் நீ அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் நீ எங்கே இருக்கிறாய் என்றால் நீ பிரபஞ்சமாகவே இருக்கிறாய், உனக்கு தெரியாது ஆனா நீ பிரபஞ்சமா இருக்க. தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அப்படியானா நான் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறத, பிரபஞ்சமாகவே இருக்கிறத நான் பார்க்கணுமே சொன்னா அதுக்கு ஒரு முயற்சி வேணும்ல, அதுதான் பிரணவதம். மனுஷருக்கு ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா இதான். இதை வச்சு வேற என்ன அற்புதம் செய்யலாம்? ஒரு அன்பர் உனக்கு சென்னையில இருந்து போன் பண்ற, செல்வம் என்னுடைய தம்பி உடம்பு சரியில்லாம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறான், டாக்டர் வந்து பார்க்கலாம், ரெண்டு மூணு நாள் இருந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், செல்வம் வாழ்த்து கொடுப்பா அப்படின்னு அவன் கேட்கறான். உன செல்வம் தவிர்த்து அவனையே நினைச்சு, இப்ப அவர் எங்க இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல, எந்த ஊர்ல, சென்னை எவ்வளவு தூரம், இல்ல உன் பக்கத்துல இருக்கு மறந்துடக்கூடாது. சென்னை எங்க இருக்கு, எறும்புக்கு சீட்டு எவ்வளவு தூரம், இல்ல நான் சொல்லி புரியுதா உனக்கு, ஏன்னா நீ அலைவடத்தில் எங்க நிரம்பி இருக்கிறேன், அப்ப நீ இப்ப சென்னையில தான் இருக்கிறேன் அப்படிதானா, இப்போ பருவுடல் தான் அங்க நாகர்கோவில் இருக்கேன், இருந்து கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தியான நிலைக்கு வந்து உன் நண்பருடைய தம்பியை நினைச்சு அருள் பேராற்றல் அலையலையாக பாய்ந்து நரம்பட்டோம், அந்த உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து அங்க இருக்கிற நோயெல்லாம் சீக்கிரமா சரியாயி உடல்நலம் பெற்று விரைவாக இல்லம் திரும்பட்டோம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் சங்கல்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தா தலைக்கு வேலை செய்யும். அடுத்த ரெண்டாம் தேதி போன் பண்ண, செல்வம் நான் உனக்கு காலையில போன் பண்ணா சாயங்காலமே டாக்டர் வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன், புரியுதா உனக்கு, இதெல்லாம் மிராக்கிள்ஸ். இவ்வளவு அற்புதங்களை வந்து நிகழ்த்தக்கூடிய வல்லமை நம்மிடம் இருக்கு, ஆனா ஒரு கண்டிஷன், நீ எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கு. எப்படி அமைதியா இருக்க முடியும், சமாதானமா இருக்கு. சமாதானம்னா என்ன, இப்ப என்ன படிச்சு முடிச்சிருக்கிற, முடிச்சாச்சு, அடுத்த என்னது படிக்கணும், படிச்சுட்டீங்க அப்ளை பண்ண பிஎட் கரெக்ட், சீட்டு கிடைக்கும் செய்யலாம், அப்ப என்ன பண்ணுவா கிடைக்கலன்னா அழுவியா, பொதுவாக அழுவ இல்லை புரியலாம், உனக்கு வேற ஒண்ணு இயற்கை கொடுக்க போகுது, பிஎட விட பெருசா ஏதோ ஒண்ணு கொடுக்க போகுது, ஆனா உனக்கு தெரிய வேகத்தடை, அத சொன்னா வேகத்தடை, நீ பிஎடுங்கிற வேகத்துல போற தடுக்குது, சக்கடமா தான் இருக்கு, அது வேற ஏதோ ஒரு பிரிச்சு கொடுக்க போ. என்ன புரிந்து கொள்ளணும், ஏதாவது ஒரு காரியம் நீ நினைச்ச மாதிரி நடக்கலன்னா இறைவன் எனக்கு இதை விட பெரிதான ஒன்றை தரப்போகிறான், ஆகவே இது வேண்டான்னு சொல்றான்னு சொல்லி அதை என்ன பண்ணணும், ஏற்றுக்கொண்ட மனசு என்ன ஆயிடும், சமானமான மனசு எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும். இப்ப அமைதியா கண்ணை மூடி அப்படி இருந்தா அந்த பெருசு கிடைக்கும், புரியுது, இதுதான் அலை இயக்கம். உங்களுக்கு விஸ்வநாதன் எல்லாமே அலை, ஒரு மரத்தை பார்த்தாலும் அலை, அந்த அலை எங்க வந்துட்டு இருக்கு, உன்னை நோக்கி வருது, நீங்க அந்த மரத்தை பாரு. எங்க வீட்டுல ஒரு அம்மா ஒரு சர்வன் லேடி இருந்தார், நான் சொல்லலாம் ஒரு 15 வருஷம் விட்டாடி வயசானவன், அவங்க ஒரு வீடு மாறிட்டாங்க, என் வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்றா, சொல்ல ஒரு கொய்யாப்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, கொய்யாப்பழம் நல்லா அழகா இருக்குது, சரி ஏது அப்படி கடையில வாங்கிட்டு வந்தீங்களா, இல்லம்மா நான் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வீடு மாறினேன்னு சொன்னேன்ல, அந்த வீட்டுக்கு முற்றத்துல ஒரு கொய்யா மரம் நின்னுது, கிட்டத்தட்ட பட்டு போச்சு, நான் போய் ஐயோ பட்டு போச்சுன்னு அதை பார்த்துட்டு தண்ணிலாம் விட்டு பட்டு போயிட்டியாமா பரவாயில்ல உனக்கு எல்லாம் உயிர் வந்துடும் சொல்லி அதுக்கு பேசுவோம், அதுக்கு 2 மாசம் வச்சு ஒரு அழகான பழத்தை கொடுத்துருச்சுங்க. நான் ஒரு சொன்ன நம்ம வீட்டுல ஒரு 5 பூ ஒரே நாள்ல போகுதுன்னு சொன்னால ஞாபகம் இருக்க. அப்போ நமக்கு வந்து தாவரங்களோடு பேசக்கூடிய சக்தி, தாவரோடு மட்டுமா மலையோடும் பேசலாம், மேகத்தோடையும் இயற்கையோடு பேசலாம், நீங்க பேசுற பேச்ச இயற்கை கேட்கும் கொடுக்கும், கேட்கும் செய்யும் கொடுக்கும்.
இது மந்திரம் இல்லை, இது ஒரே கண்டிஷன், நீங்க அன்பா கருணையா அமைதியா இருந்து இந்த காரியங்கள் நடக்கட்டும் அப்படின்னா நடக்கும். எப்படி நடக்கும்? இதுல இருக்கிற விஞ்ஞானம் என்ன? உடைய எண்ண அலைகள், காந்த அலை, அது பிரபஞ்சம் முழுவதும் பரவுது, பரவி மோதுது. எதுல மோதுது? நீங்க எதை நோக்கி அனுப்புனீங்களோ அது அதிகமா மோதும், அது உங்களை வந்து சேரும். திருப்பி பாருங்க அந்த குரலை, எண்ணியர் எண்ணி ஆங்கு ஏதுவர், எண்ணியர் திண்ணியராக பே, கண்டிஷன் போடுற திண்ணியராக பே, திருந்தான அமைதியா ஒடுக்கவா அடக்க ஒடுக்கம்னு சொல்றாங்க, இருந்தா எல்லாம் இதுதான் அலை இயக்கம். கோயில போய் சாமிகிட்ட கேட்கணுமா வேண்டாமா? முருகா எனக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடு, கேட்கணும் கேட்கணும், கேட்க கூடாது. ஏன் தெரியுமா? அவரு உனக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தார். நீ போய் கேட்ட ப்ரொமோஷன் என்னது? உனக்கு தெரிஞ்சது நெக்ஸ்ட் சீட், நெக்ஸ்ட் ப்ரொமோஷன். அவன் டபுள் ப்ரொமோஷன் இருக்காது, நெக்ஸ்ட் கேட்டதா கொடுத்துட்டா போச்சா? அதனாலதான் கேட்க, நம்ம கேட்க தெரியாது. உண்மையில நமக்கு என்ன தெரியாது? கேட்க தெரியாது. சார் கேட்கல எல்லாம் கிடைக்குமா? நீ எப்ப கேட்காம இருக்கியோ அப்பந்தான் கிடைக்கும். அப்போ என்னுடைய ஒரு முயற்சி என்னன்னா, மக்களிடம் சொல்லுவது இறைவனை வணந்து. வணக்கம்னா என்ன? கையை என்ன பண்றோம் இப்படி வைக்க, இப்படி வச்சு அதுக்கு வேற என்ன வார்த்தை சொல்லலாம்? வணக்கம்னு சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? நான் நன்றி சொல்ல, வேற இந்த ரெண்டு கையும் என்ன ஆகுது? இணையுது. அப்ப அதுக்கு இன்னொரு வார்த்தை இணக்கம், கரெக்டா? இப்ப இது வணக்கம்னு எடுக்கலாமா இணக்கம்னு எடுக்கலாம்? அப்போ நீ இறைவனை வணங்குறியா இணங்குறியா? இணங்குதுன்னா என்ன? இசைது. உங்க அப்பாவோட இசைஞ்சு போனேன்னா உங்க அப்பாவை வணங்குறேன்னு அர்த்தம். வணங்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இறைவன் படைத்த எல்லாவற்றோடும், எல்லா ஜீவன்களிடத்தும், எல்லா சக மனிதர்களிடத்தும் நீ இணங்கி போனா நீ இறைவனுக்கு வணக்கம் செலுத்துறேன்னு அர்த்தம். அப்படி இறங்கினால் உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு தப்பான வழிபாடு முறையை வந்து ஏதோ சில பல நல்ல காரணத்துக்காக நீண்ட காலத்துக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்க, தப்பு கிடையாது. கோயில போய் சாமி கும்பிடுறது தப்பு கிடையாது. ஆனா நீ பொருளை புரிஞ்சிட்டேன்னா உண்மையான வணக்கம் உனக்குள்ள வர ஆரம்பிச்சு. அப்ப அது பொய்யான வணக்கமான இல்லை, புரியாத வணக்கம், புரியாத வணக்கம். எதையுமே நீங்க இறைவன் என்ன செய்ய வேண்டியது இல்லை, கேட்க வேண்டியது. மாறா என்ன செய்யணும்? இணக்கம். எதோடு? எல்லோரோடும், எல்லா ஜீவங்களிடத்தும், எல்லா பொருள்களிலும். இது இருக்கு, ரிமோட் இருக்கு, ஆஃப் பண்ணியாச்சு, அப்படின்ட்டு அப்படி தூக்கி எங்கேயா போட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்குவேன். நாளைக்கு வந்து ஆன் பண்ணணும் இந்த ரிமோட்டை, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அது எப்படி வைக்கணும்? இணக்கம். அதை வைக்க வேண்டிய இடத்துல மெதுவாக வச்சு அது பெரிய இணக்கம். நான் அந்த பொருள் என்ன பண்றேன்? இணங்குறேன். சில இந்த கல்யாண வீட்டுக்கு போவாங்க, செருப்பு எப்படி போடுவாங்க பார்த்துருக்கீங்க? அப்படி விஷயம், இப்படி விஷயம், சாப்பாடுலாம் முடிஞ்சது செருப்பு தலைவர் காணாது. உடனே மனசில் உணவு திருடிட்டான் ராஸ்கல், அவனுக்கு ஒரு சாபம். அது என்ன இல்லை? இணக்கம் இல்லை. நம்முடைய டீலிங்ல ஹேண்ட்லிங்ல என்ன இல்லை? இணக்கம் இல்லை. எல்லாவற்றையும் இணக்கத்தோடு செய்தா உனக்கு எல்லாம் கிடைக்கும். இதுதான் இறை வழிபா. இறைவன் கேட்க கூடாதுன்னு சொன்னா சரியா தப்பா? சட்டங்கள் திறக்கப்படும் மதத்தில் அழகா சொல்லியிருந்தான். அன்னை ரொம்ப அந்த கேள்வி கேட்டார், ஐயா நீங்க கேட்காதேன்னு சொல்றீங்க, பைபிள் எல்லாம் நிறைய கோட் பண்றீங்க, அந்த பைபிள் என்ன சொல்லியிருக்கு? தட்டுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும். அதுனா இப்ப கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற வசனத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, தட்டுகள் திறக்கப்படுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தியா? கொடுக்கல. இல்லை, அவர் எதை தட்ட சொன்னாரு? பக்கத்து வீட்டு கதவியில் தட்டுனா திறக்கும், ரெண்டு தரவும் செய்வோம். உன்னுடைய மனக்கதவு பூட்டப்பட்டிருக்கு, ஆமாவா? அந்த மனக்கதவை தட்டி திற, நீ இறைவனுக்கு அருகாமல் போயிடலாம், அப்புறம் கேளு கொடுக்கும். ஆனா ரகசியம் தெரியுமா? ஒருவேளை நீ நல்லா தட்டி மனக்கதவு நல்லா திறந்து நீ கிட்ட போயிட்டேன்னு வை, கேட்க மாட்டேன்.
ஏன் தெரியுமா, நீ எதை கேட்கணும்னு நினைச்சு அதுக்கிட்டையாக போயிருக்கிற. எதை கேட்கணும்னு நினைச்சீங்க? மகிழ்ச்சி, அமைதி. நீ கதவு திறந்து நீ உள்ள கிட்ட போனா அங்க மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். ஆனாலும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்துக்கோ. பட் இது ரகசியமான ஏற்பாடு, மிக மிக ரகசியம். என்ன தெரியுங்களா, அதான் அந்த பைபிள் இன்னொரு வசனம் பாருங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் என்ன? இறை ராஜ்யம் அல்லது தெய்வீகம்னு வச்சுக்கலாம். காட்லினஸ் எங்க இருக்கு? சமீபத்தில், திருப்பதியில இல்ல, வாட்டிகன் சர்ச்சில இல்ல. இஸ்லாமியர்லாம் எங்க போவாங்களா ஹஜ்? மெக்கால இல்ல, எங்க இருக்கு? பாருங்க வசனம், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நீ வாடிக்கனுக்கும் போக வேண்டாம், மெக்காவுக்கும் போக வேண்டாம், திருப்பதிக்கும் போக வேண்டாம், மிக அருகாமல் இருக்கு. திரும்பி பாருங்கிற, திரும்பி பாக்குற தூரத்துல இருக்கு. உனக்கு முதுகு பக்கம் இருக்கு. எது? இறை, இறை ராஜ்யம். எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கேன், இது தெரியாம. சார் அப்ப அப்படிலாம் கோயிலுக்கு ஒரு தப்பா? தப்புன்னு சொல்லலை, ஆனா அப்படி போகாமையே, அந்த முயற்சி இல்லாமே நீ அடைய வேண்டியதே அடைய முடியும். ஆனா மனம் திரும்புங்கன்னு சொல்றாருல, தட்டுகள் திறக்கப்படும், மனம் திரும்புங்கள், ரெண்டா ஒரே அர்த்தம் தான், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். தட்டுகள் திறக்கப்படும், எது? ஓ மனசு. மனம் திரும்புங்கள், ஒரே அர்த்தம் தான். ஓ மனசு எங்க பாக்குது? வெளி உலகத்தை பார்க்க, பக்கத்து வீட்டை பாக்குது. அது மாதிரி நாமளும் ஒரு பெரிய வீடு கட்டணும். இந்த வீட்டை பார்க்குறது ஒரு கார் நிற்கிது, அது மாதிரி நாமளும் ஒரு கார் வாங்கும். பக்கத்து வீட்டு பிள்ளை பையனுக்கு ஐஎஸ் சீட்டு கிடைச்சிட்டு எனக்கும் கிடைக்கும். ஒப்பிடுறோமா? மனம் எதை பார்க்குது? போ வெளியில பார்க்குது, பார்க்குதுன்னு நேரத்தில் தேடுது, தேடுது கிடைக்கலன்னா போராடுது, போராடுனது கிடைக்கலன்னா தற்கொலை. ஆமா தானே? இப்போ நாலு பிள்ளைங்க செத்து போச்சு இல்லை, நீட் தேடுனது கிடைக்கல. இப்ப என்ன சொல்றது? தேடாதே, தென்னாலும் சூசைட் பண்ண தேடாது. சார் அப்ப நீட் சீட், நீட் எதுக்காக போடணும்? அந்த சீட்டு கிடைக்கும், அந்த சீட்டு கிடைச்ச கிடைக்கும் படிப்பேன், படிச்சா கிடைக்கும் வேலை கிடைக்கும், படிக்காமையும் வேலை கிடைக்கும். பணத்துக்காக தானே? அதனால அது வந்து கண்டிஷன் போட வேண்டியது. படிப்போம், கிடைக்கட்டும், கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? சும்மா தான் கிடைக்கும். கொஞ்சம் நேரத்தில் சொன்னமா? ஸோ நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது, பிரார்த்தனை அதாவது வேண்டுதல், வேண்டுதல் தேவை இல்லை. அதாவது என்னுடைய முயற்சி பக்தி மார்க்கத்தை குறை சொல்றது அல்ல. பக்தி மார்க்கத்துக்கு அர்த்தம் தெரியாம நேற்று சொன்னேன் சத்சங்கத்தில், நேற்று முந்தைய நாள். பக்திங்கிறது எப்போ சரியா வரும் தெரியுமா? ஞானம் அடைந்த பிறகுதான். ஞானம் இல்லாதவனுக்கு பக்தி வராது. அவன் நினைக்கிறது பக்தி நினைக்கிறான், அது தவறான பக்தி. ஓ முருகன் படத்துக்கு என்னமா எழுதியிருக்கேன், யாம் இருக்க பயம், பயப்படமா இல்லையா? அப்ப முருகனுக்கு மேல உனக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, அதான் பக்தி இல்லை. அப்ப எப்படி உன் பக்தி பக்தி ஆகும்? உடனே ஏமாத்துற உண்மையான பக்தியை தான் முருகன் எனக்கு நினைச்சுக்குவான், பயப்படவே முடியுமா? அதான் சொன்ன, பக்தி கடினமானது, ஞானம் எளிதானது. என்ன ஞானம் எளிது? எறும்புக்கு உணவு கிடைத்தது போல எனக்கும் கிடைக்கும். விஞ்ஞான ரீதியா புரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே நான் இரண்டும் கேட்க விட்டதில்லை. யாருக்கு பயமே? என்கிட்ட ஒண்ணும் கேட்காத முருகன் சொல்றான், நான் இருக்க எல்லாம் பாத்துக்கிறேன், நான் உன்னுடன் இருக்கிறேன், பயப்படாது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? நீ என்ன தேட வேண்டாம், என்கிட்ட கேட்க வேண்டாம், நான் எல்லாம் பாத்துக்கிறேன். யாருக்கும் நீ ஏன்பா பயப்படுற? பயந்துதான் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போறது ரெண்டு காரணம், ஒண்ணு அச்சம் அல்லது ஆசை. ஆசையை நிறைவேற்றதுக்கு போறோம், இல்ல அச்சத்தை போக்க போறோம். அவ என்ன சொன்னா? யாருக்கும் நீ ஏன் பயப்படுற? ஏங்க வந்து நீ கஷ்டப்பட்டு ஒரு மலை ஏறியா வந்து நீ யாரும் இருக்க? நான் எங்க இருக்கேன்? உன் முதுகு பக்கத்துல இருக்கு. பரலோக ராஜ்யம் சே, என்ன அற்புதமா எல்லா வசனமும் சொல்லி வச்சிரு. பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டு, கீதையை பார்த்து படிச்சுக்கிட்டு, கீதையில கிருஷ்ணன் அழகா சொல்றான்,
நான் உன்னுடன் இருக்கிறேங்கிறான். அர்ஜுனன் பயந்து அந்த போரெல்லாம் கேள போடுறான். நான் உன்ன சாரதியும் நாங்க அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கீதையில வந்து கிருஷ்ணன் யாரு யாருக்கு? நமக்கு இறைவன் சாரதி. நம்ம வழி நடத்துறது யாரு? பயப்பட வேண்டியது, கேட்க வேண்டியது இல்லை. உன்னுடைய கடமைகளை பொறுப்புணர்வோடு சரியான நேரத்துல சரியா செய்துட்டு சும்மா இருந்தா போதும் எல்லாம். மீறி நீங்க கோயில போய் கேட்டீங்கன்னா தப்பு தப்பா நடக்கும். ஏன்னா நமக்கு கேட்க தெரியும். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 1988-89 வச்சுக்கிடுங்களேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஆலையெல்லாம் வரிசை பேசிட்டு இருக்காங்க. ஒரு வயசானம்மா, கொஞ்சம் வசதியானம்மா, அவங்க பெரிய விளக்குன கார்ல தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் சீட்டு போட கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசு 70-80 மேல ஆச்சு, தடியா இருப்பாங்க. சாமிக்கிட்ட அந்த அம்மா கேட்காது, சாமிஜி நீங்க இப்படிலாம் கேட்காதீங்க செய்யாதீங்கன்னு சொல்றீங்க, சரி இருக்கட்டும், எனக்கு ஒரு சங்கடம். என்ன, என் மகா வந்து அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு எங்க வீட்டில் வந்திருக்கான், அவங்க எப்படியா நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்டு அப்ளிகேஷன். சாமிஜி என்னமா என்ன நடந்தது? இல்லை சாமிஜி, நான் நல்லாதான் இறைவன் பிரார்த்தனை செய்தேன், என் பிள்ளைக்கு எப்படி ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு கருவிட்டு ரொம்ப பிரார்த்தனை செய்தேன். சரி செஞ்சீங்களா? கிடைச்சது. அவங்க டாக்டர் மாப்பிள்ளை கிடைச்சது. அப்புறம் என்ன, அவன் பெரிய போதைக்கு அடிமையா இருக்கான், என் பிள்ளையெல்லாம் போட்டு அடிக்கிறான். நீ கருவிட்டு கேட்டியா போதைக்கு அடிமையாகாத டாக்டரா வேணும்னு கேட்டியா? கேட்டு டாக்டர் தான் வேணும்னாங்க. கேட்க தெரியாது உனக்கு, நீ கேட்ட டாக்டரோட கொடுத்துட்டான், இப்ப அனுபவிக்கிறது என்ன செய்யலாம்? அப்ப சபை வச்சு பாருங்க, இந்த அம்மா கேட்டது தப்பா சரியானா? கேட்டது சரிதான், ஆனா கேட்க வேண்டிய முறையில கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு கேட்க தெரியாது. ஆகவே நீங்க யார்ட்டையும் கேட்காதீங்க, கேட்ட அந்த மாதிரி ஆயிடும். சரி, அதை மீறி கேட்கணுமா? புரிஞ்சு கேட்கணும். இறைவா, எது நிகழ்ந்தால் என்னுடைய அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்குமோ நீடிக்குமோ அது ஒரு சித்தப்படி நிகழட்டும். ஓகேயா? இதை நீங்க வேண்டும் சொல்ல முடியுமா? ஆனா இதுதான் வேண்டும். எது நிகழ்ந்தால் என் வாழ்க்கையில நான் அமைதியா மகிழ்ச்சியா இருப்போனோ அது நிகழட்டும். அடுத்த நாள் என்னாச்சு? ரிசல்ட் ஃபெயில்னு வந்துச்சு. நேற்று ஆண்டவன் என்ன கேட்டான்? அப்புறம் ஃபெயில் ஆனாதான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு தெரிஞ்சு கொடுக்கறதுக்கான்னு எடுக்க தெரியும். அப்படி எடுத்துக்கிட்டீங்களா? நேற்று இரவு உன் சித்தப்படி நிகழட்டும். எது நிகழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அமைதி எனக்கு நிலைக்கும் நீடிக்குமோ அது நிகழட்டும்னு நேரத்தை பிரார்த்தனை செய்யறேன். இன்னைக்கு பச்சையில ஃபெயிலு. இதான் கீதையில சொல்லியிருக்கு, எது நிகழ்ந்ததோ அது சரியாக நிகழ்ந்தது. எது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? பேப்பர்ல ஃபெயிலு சொல்லிட்டு வந்துருச்சு. எது நிகழ்கிறது? தோல்வி, ரிசல்ட். அது நன்றாக நிகழ்கிறது. என்ன வச்சுடுங்களேன், 1969 நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க போனேன். கரெக்டா ரிசல்ட் வந்து 10 நாள், எங்க அப்பா இறந்துட்டேன். ரிசல்ட் வந்து 10 நாள் முன்னாடி தான் இருந்தேன். மேற்கொண்டு படிக்க போனா எனக்கு என்ன வேணும்? ஆனா இல்லை, எங்க அப்பா இறந்தது நல்லதா கேட்டதா? அவர் இறந்தார், அதுவும் இருந்து நான் படிச்சா எம்எஸ்சி போயிருப்பேன், ஒரு காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ வேலைக்கு போயிருப்பேன். எங்க அப்பா இறந்தா மேற்கொண்டு படிக்கல, சரி போயிட்டு வேலைக்கு போனேன். சரி போய் வேலைக்கு போனது எப்படி? அம்மா இவ்வளவுதானே, மட்டும் தானே, எம்எஸ்சி படிச்சு காலையில் வச்சுருக்காங்க. நான் செருப்புடைய வேலையை போனப்பா, சொந்தமா செருப்பு கடை 1-4 வச்சேன். என் கூட படிச்சவங்களாம் எம்எஸ்சி, பிஹெச்டி, பிகாம், ஏசிஏ, நான் மட்டும் பிஎஸ்சி. ஆனா அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் காரம், நான் தான் ஆணவத்துல சொல்லல. அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க எல்லாரும் என்ன சொல்ல புரிய வைக்கிறேன், நீங்க எதையுமே பெருசு ஆசைப்படாது, கடவுள்கிட்ட கேட்காதீங்க, அவங்க கொடுப்பாங்க. அவர் கொடுக்கறது தனியா ஒரு கடவுள் இல்லை, இயற்கை கொடுக்கும். எப்போ நீ சமாதானத்தோடு அமைதியாக எறும்பு மாதிரி சங்கல்பம் கொடுத்துட்டு சும்மா இருக்கும். சங்கல்ப அலைகள் இருக்குல்ல, அது பிரபஞ்சம் முழுவதும் பரவும். சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபடுதா சொல்லணும்? சும்மா உன் வாழ்க்கை சின்ன வயசா தான் கேள்வி. யாரும் தவறா எடுக்காதீங்க, நான் கோயிலுக்கு போலாம் போக வேண்டாம்னு சொல்லல. கோயில போய் என்ன பண்ண, இறைவனுக்கு நன்றி சொல்.
உண்மையான பிரார்த்தனை என்ன தெரியுமா? நன்றி சொல்லு. எதுக்கு நன்றி? இன்னைக்கு நீ உயிரோடு இருக்க இல்லை, இருக்குல்ல, உனக்கு எல்லா ஊருக்கு போனா நல்லா இருக்கா? ஆமா. இன்னைக்கு சாப்பிட்டியா? நல்ல ட்ரெஸ் கிடைச்சா? இதுக்கு என்ன சொல்லு? நன்றி சொல். கேட்க கூடாது. நீ எனக்கு இவ்வளவு நான் கேட்காம கொடுத்திருக்கிற இறைவா நன்றி. நன்றியன்னு மனசுல நினைக்கும்போது உனது ஒரு அலை போகுது இல்லையா? எந்த வேண்டுதலும் இல்லாம நன்றி சொல்லக்கூடிய அலை, இது பேரு நன்றி பாராட்டுதல்னு பேர். முதல்ல நன்றி உணர்வு, இறைவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறீங்களே அது உணர்வு. நன்றி சொல்ற இல்ல பாராட்டுற. இந்த பழக்கம் வருமானா? பஸ்ஸுக்குள்ள போறீங்க, உட்காரதுக்கு இடம் கிடைக்கல, பேசாம இருக்க, எனக்கு வயசே போச்சு, எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது, நான் வந்து இறைவனுக்கு அட்லீஸ்ட் எனக்கு பஸ்ல என்ன கிடைச்சது, உள்ளுக்கு ஏறது கிடைச்சிட்டுல, நன்றி உணர்வோட நன்றி இறைவா. திடீர்னு என்ன உடனே உள்ள கூட்டு சார் உட்காரு, இறைவன் எனக்கு இப்ப நன்றி பாராட்டுக்கிறேன். சீட்டு நம்ம கேட்காங்க. எனக்கு அடிக்கடி இந்த அனுபவங்களா, ட்ரெயின்ல போகும்போது மேல என்னது அப்போர் பெர்த் கூட்டு லோயர் பெர்த் கொடுப்பா, கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம மனசுல எப்பவுமே எதுவும் யாரிடமும் கேட்காமல் மாறாக நன்றி உணர்வோடு நன்றி பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு கலாச்சாரம் மனசுல வருமானா? ஓடுறது போற அலை என்ன? நன்றி 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 நன்றி, நன்று நன்று நன்று, நல்லது நல்லது. அப்ப நல்லது நல்லது அலை போனா என்ன அலை திரும்பி வரும்? நல்லது நல்லது நல்லது. சிம்பிள், இதுதான் ஞானம். இப்ப இனி கோயிலுக்கு போகும், கோயில போய் பிள்ளையார பரவாயில்ல கும்பிடுங்க. பிள்ளையாரு உனக்கு ஒரு மீடியா வேணும்னு சொன்னா, பிள்ளையாரு எல்லாரும் உலகத்துல நல்லா இருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்கணும். யார்கிட்ட சொல்ற? பாரதி பாடுறான் தெரியுமா? மேல நின்று நான் கேட்பேன், மழை வெய்யனா வெய்யறோம் அப்படின்னு பாட்டு உண்டலாம் சொல்ல தெரியுமா? நாலு பேர் மறந்துச்சு டக்குன்னு. பாரதியார் பாட்டுல நான் வந்து மின்னல நின்று கொண்டு மழை பெய்யணும்னு சொன்னா பெய்யணும், புல் பூண்டி எல்லாம் முளைக்கிறோம் அப்படின்னா முளைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் புரியுதா? நீ இயற்கைக்கு என்ன செய்ய முடியுப்போம்? கட்டளையிட முடியும். இயற்கை யாரு? இறைவன். இறைவனுங்களை என்ன போட முடியும் தெரியுமா? ஆர்டர் போடணும். ஹே பிள்ளையாரே செய், என்ன செய்வேன்? அது அர்த்தம் என்ன? விஷயத்த புரிந்து கொள்ளு. இப்போ நீ கோயிலுக்கு போயிட்டு நன்றியுள்ளோட இருந்துட்டு அந்த கோயில வராண்டால உட்கார்ந்துட்டு எல்லாரும் அப்படியே போவாங்க, தட்டுவாங்க தட்டுவாங்க, அழுதுட்டு போவாங்க. சில சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன், அங்க உட்காந்து மட்டும் ஒவ்வொரு ஆளுவான். இப்ப நான் சொல்ல ரொம்ப சாமிஜியில தத்துவம் கத்துக்கிட்ட பிறகு ஆவோம் அழகா. இப்ப அவங்க மேல எனக்கு என்ன வருது? இறைவா இவங்க துன்பத்தை போக்க. இப்ப இறைவன் ஏன் துன்பத்தை போக்க சொல்லல? அங்க இருந்தது கோயில் அப்படியே போயிடலாம் சொல்லு பாவம். இப்ப அவங்க மேல என்ன வருது? கருணை. என்னிடம் இருந்து போற கருணையாலை அந்த எனர்ஜி பேங்க், கோயில்னா என்னது முத சொன்ன எனர்ஜி பேங்க், அங்க போய் மோதி அங்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்ககிட்ட போய் வேலை செய்யும், அவங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும். நிவர்த்தி கொடுத்தது அது சிலையா? நானா ராதாகிருஷ்ணன் அந்த அகமாவும் இல்ல நீ. அந்த இடத்துல உன்னுடைய ரோல் என்ன? ஓ, அன்னைக்கு ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க சிறிடி பாபா பற்றி கேட்டாங்கல்ல, மீண்டும் அதே சொல்றேன். அவரு ஒரு பெரிய மகான், அவர்கிட்ட போய் தன் துன்பங்களை சொல்லி என்ன துன்பத்தை போக்குங்கிறார். அவர் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு? இவங்கெல்லாம் போன பிறகு தனியா உட்காந்து அழுவார். இறைவா என் மீது கூட நம்பிக்கையோடு இருந்த மக்கள்லாம் கேட்கறாங்களே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, என்கிட்ட ஒரு சக்தி இல்லையே, இவங்களுடைய துன்பத்தை எப்படி போக்க முடியும், பட் இவங்க என்ன நம்புறாங்களேன்னு சொல்லி இறைவான்னு சொல்லி கதிரி அழுவார். அவருக்கு தியானமும் தெரியாது ஒன்றும் தெரியாது, ஆனா மனசுக்குள்ள என்ன இருந்தது? பக்தி. இதுதான் பக்தி. எனக்கு ஒன்றும் தெரியாது, சரண்டர். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒண்ணும் இல்லை, சரண்டர். அப்படிதானே? நீ எப்படியாவது போ, இது அலை வடிவத்துல போகும். இந்த என்ன அலை அலை வடிவத்துல போய் பிரபஞ்சம் முழுவதும் பரவி எதுல மோதி இவர்கிட்ட போனா இவருடைய துன்பம் போகுமோ அங்க மோதி இங்க போயிடும். இதான் அலை இயக்கம். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? சாய் பாபா எப்படி இருந்தாரு? ஜீரோ ஃப்ரீக்வன்சி, நோ எமோஷன், ஜீரோ ஃப்ரீக்வன்சி. அப்ப அழுதது எமோஷனா? அந்த அது எமோஷன் இல்ல, கருணை. கருணை மிகுதினால அன்பை மிகுதினால இறைவான்னு சொல்லி இவங்க கஷ்டப்படுறாங்களே,
அப்போ இப்ப சொல்ல சொல்றேன், அப்ப இந்த கோயில் எல்லாம் போய் கேட்டா கிடைக்குமா? நம்ம அப்ப சீரடி பாபாவை போய் அப்படி நீங்க சொன்னதை வச்சுட்டு நம்ம போய் அலட்டுமா? அப்படின்னா ஏமாத்து. இவ்வளவு நேரம் சொன்னது ஒண்ணு, அடுத்த என்ன சொல்ற, நீ எவ்வளவு நாள் போய் அழுவ, நீ எவ்வளவு நாள் நீ அவற்றை போய் கையேந்துவேன்? உன் கை ஏந்திர கையாக இருக்கக்கூடாது, கொடுக்கிற கையாக இருக்கணும். அதான் ஞான மார்க்கம். இயேசுங்கிற பையன் மகானாக முடிஞ்சது, ஒரு சித்தார்த்தன் என்ற அரசன் புத்தனாக முடிஞ்சது, முடிஞ்சது இல்லை அப்படிதானே? அப்ப ஏன் நீ வந்து அவங்கள மாதிரி ஆகக்கூடாது, கொடுக்கிறவங்களா போகக்கூடாது? வாய்ப்பு இருக்கு. அதான் ஞான மார்க்கத்துடைய கதவு என்னன்னா, நீ ஒரு இயேசு மகானாக மாறலாம், நீ ஒரு கிருஷ்ணனாக மாறலாம், நீ ஒரு சீரடி பாபாவாக மாறலாம், நீ ஒரு வேதாத்திர மகர்ஷியாக மாறலாம். வாய்ப்பு இருக்கு. மாறலாமா இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், அப்படி ஐயடிக்கு கை வச்சுட்டு போகணும். Which is better? இப்படி பெட்டரா, இப்படி பெட்டர், நீங்க தான் முடிச்சு. நான் ஒன்னும் ப்ரேயர் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அப்பவே 1984 அவரை சந்திச்சு ஒரு 5-6 மாசத்துலயே இருந்து போச்சு. எனக்கு என்ன நடக்கல, எல்லாம் ஒழுங்கா நடக்கும், நடந்துட்டு இல்ல. ஆனா நாங்க சொல்றோங்கிறதுக்காக கண்மூடித்தனமா நீங்க எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்க அலையக்கம்னா என்னாகுது, சில பல உதாரணம் சொல்லியிருக்கேன், பட் கம்ப்ளீட்டா பேசல. ஏன்னா எல்லாமே இது மேல் அப்படியே அந்த விஞ்ஞானம் சொல்லிட்டு வரோம், இனி டீப்பா நம்ம போவோம், நீங்க போவோம். இந்த ரெண்டு உதாரணத்தை மனசுல வச்சு சிந்திங்க. என்ன உதாரணமா? எறும்பும் சாக்லேட் இனிப்பும், அங்க எல்லாம் நடக்கும். கண்ணாடியும் எனது பிம்பமும், என்ன அங்க நடக்குது? இந்த ரெண்டையும் வச்சுட்டு நீங்க வீட்டுல ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, நீங்க சுயமா சிந்திக்கிற போதுதான் சில பல உண்மைகள் உங்க அறிவு கேட்டோம். அதை நீங்க அப்படியே செயல்முறைக்கு கொண்டு வந்து பாருங்க, எல்லாம் சக்சஸ். ஓ, ஏன் அந்த கோயிலை பத்தி சொல்றேன்னு சொன்னாக்கா, முக்கியமான காரணம் இந்த மதங்கள் தான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என்ன மதம்பா ஆலோசிக்கிற, மறந்துட்டியோ? இந்து. உனக்கு இஸ்லாமியர் பிடிக்குமா? அதை பத்தி அப்படி தெரியல, கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு புரியுதா? உனக்கு ஓ மதம் பெருசா, அடுத்த மதம் பெருசா? உங்க அப்பாவுக்கு மகானால அப்படி சொல்லிட்டேன். எப்படி பொதுவா சமூகத்துல எப்படி மத வேறுபாடு இருக்குல்ல? மதத்தால சண்டை போடுறாங்களா இல்லையா? கடவுளின் பேரால சண்டை போடுறாங்களா இல்லையா? அப்ப எதன் பேரால் சண்டை வருதோ அது வேணுமா நமக்கு? ஆலோசிங்க. எதனால் இந்த உலகத்துல பிணக்குக்கு காரணமா இருக்குதோ, துன்பத்திற்கு எது காரணமோ அந்த காரணத்தை போக்கணுமா வைக்கணுமா? போக்கணும். அப்ப உங்க மனசுல இருந்து உங்க மனசு மேல உனக்கு ஒரு இது இருக்குல்ல சக்தி, அது இருக்கக்கூடாது. கஷ்டம் தானே, வெளியில சொல்லுவேன். நீ ஓ மனசுக்குள்ள உனக்கு என்ன இருக்கக்கூடாது? அந்த மத வெறி. மகிழ்ச்சி கஷ்டப்பட்டு அந்த வரியை எழுதிட்டார் ஒரு பாடல்ல. பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்தெடுவீர், கஷ்டப்பட்டு எழுதினார். அதை நம்ம தலைவர் அழிச்சிட்ட, புத்தகத்துல இல்லது. உலக சுவ சமயத்தில் உள்ள புஸ்தக இடத்துல இருக்க. ஆனா அவர் என்ன நினைச்சிருக்காரு, பல மதங்கள் பல கடவுள் ஒழித்து. கடவுள் என்ன செய்யணுமா? ஒழிக்கணும். கஷ்டமா இருக்கு சொல்றது, அவர் கஷ்டப்படுறதா தெரியுது, என்ன பண்றது? ஆனா என்ன சொல்றாரு, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்த. எது உண்மையான தெய்வம், எதை தெய்வம்னு ஞானிகள் கண்டாங்க. என்னைக்கு ஒரு மனிதன் என்னப்பா ஒன்னு சொல்றேன், நீ என்னைக்கு அந்த உண்மையை தேர்ந்தெடுக்கிறியோ அதுக்கு பேர் உனக்கு துன்பமே கிடையாது. அதை தேர்ந்தெடுக்காத வரைக்கும், அந்த தீர்மானம் வராத வரைக்கும், வருகிற வரைக்கும் ஏதாவது ரூபத்துல கஷ்டம் வரும், சங்கடம் வரும். இதுதான் வள்ளுவர் என்ன சொன்னாரு, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது. ஓமையற்றதுதான் உண்மை, மீது எல்லாத்துக்கும் ஓமை இருக்கு, ஒப்பு ஓமை இருக்கு, வேறுபாடு இருக்கு.
உங்ககிட்ட ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அது சக்தி வாய்ந்ததா பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில் சக்தி வாய்ந்தது? பிள்ளையார்பட்டி போயிருக்கியா, கேள்விப்பட்டிருக்கேன், எது சக்தி வாய்ந்தது செல்வம் கோயில்? எந்த பிள்ளையார் கோயில்? பிள்ளையார்பட்டியா அங்க தேரைக்கால் முதல சொல்லுமா? ஆ, பிள்ளையார்பட்டி கோயில் பிள்ளையார் தான் சக்தி. எதுக்கு கேட்ட இந்த கேள்விய? பிள்ளையார்னு ஒருத்தர் தான், ஒருத்தர் தானப்பா இருப்பாரு. அப்புறம் இந்த பிள்ளையார் அந்த பிள்ளையார் பிரிச்ச, அப்ப பிள்ளையாருக்குள்ளே எத்தனை பிரிவு? நம்மளை எவ்வளவு தூரம் சிந்திக்க விடாம இந்த மத போதர்கள் ஆக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு சிந்திக்கூடம் ஆக்கி வச்சிருக்காங்க. இது சிந்தனை இடம். இறைவன் ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் தான் இருக்க முடியும், அவன் சக்திமானா இருக்க முடியும், பிரிவுலாம் இருக்க முடியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, காலங்காலமாக நம்முடைய மத போதகர்கள் நம்ம சிந்திக்க விடாம ஏதோ ஒரு அரசியல் தனத்தோட நடத்தி வச்ச நாடகம்தான் இது எல்லாமே. யாரையும் குறை சொல்லல, எந்த மதத்தையும் குறை சொல்லல, எல்லா மதத்திலும் உயர்ந்த கருத்துக்கள் தான் இருக்கு. ஆனா அந்த உயர்ந்த கருத்துக்கள் மக்களுக்கு சரியா போய் சேரல, அப்படிதானா? சேர விடல. இந்த இடைத்தரகர்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஒரு காலத்துல வந்து மதத்துக்குன்னு சில மேன்மைகள் இருந்தன, இல்லைன்னு சொல்ல முடியும். காலங்காலமா அது என்ன போச்சு? இன்றைக்கு இன்றைக்கு தேதியில இந்த மதங்கள் அழிக்கப்படணும் அல்லது இணைக்கப்படணும். எல்லா மதமும் சேர்ந்துட்டா அப்புறம் ஏது மதம்? அழித்தலும் ஒன்று இணைதலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அது செய்ய முடியாது ரெண்டுமே. ஆனா உங்க மனசில் நீ ஒருவன் தூய்மையானால், மீண்டும் சொல்றேன் உபனிஷத், நீ ஒருவன் தூய்மையானால் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி தூய்மையாகுது. அப்ப உனக்குள்ள மதம் இல்லை, ஜாதி இல்லை, வேறுபாடு இல்லை, அதான் சுத்தம். நம்ம உங்க மனசுமே நான் ஒண்ணும் செய்ய முடியும். ஏன் மனசு? அது நீங்க முயற்சி எடுத்து உங்க மனசுல இருக்கிற பேதங்கள், அது மத பேதம், ஜாதி பேதம், எந்த பேதமா இருந்தாலும் சரி, பேதம் இல்லாத இடத்துக்கு மனசு வருமானால் ஒரு உன்னத நிலையை அடையும். உன்னத நிலை என்ன? ஒரு நாள் உன்னுடைய தவத்துல நீ உன்னை என்னவாக பார்ப்ப தெரியுமா? இறைவனாக பார்ப்ப. நம்பிக்கை இருக்கா? அந்த நாள் எந்த நாளாக இருந்தா பரவாயில்ல, இந்த நாளாக இருந்தா பரவாயில்ல தானே? இல்ல சார், கொஞ்சம் பாக்கியெல்லாம் இருக்கு, முடிக்கிட்டேன். என்ன லட்சுமி பேர பிள்ளைய வளர்த்து வாழ்க்கை. சரி, வாழ்க்கை முடிச்சு போ.